வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிராகன் பால் சூப்பர் மாங்கா சாப்டர் 72 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 18 days கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே நம்ம கிரானோலோட பிளான்ட் சீரியல் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா தர இறங்குறாங்க. நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே பிளான்ட் பாரு, நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எது பெருசாக ஆபத்தில் இல்லாத மாதிரி தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகன் வெஜிடா கேட்கும்போது, ஸோ நம்ம மஹி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பேட் காய் அந்த மவுண்டனுக்கு அந்த பக்கம் இருக்கா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஸோ அவரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மஹி பார்த்தா சொல்கிறாங்க. நம்ம கோக்கு எனர்ஜி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறாங்க, ஐ மீன் சென்ஸ் பண்ணி பார்க்குறது. சென்ஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம கோக்கு பெருசாக அந்தளவுக்கு எனர்ஜி பார்த்தீங்கன்னா எது தட்டுப்படல. ஸோ அந்தளவுக்கு எது எனர்ஜி இல்லைன்ட்டு நம்ம வெஜிடா கிட்ட சொல்லும்போது, ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ மேபி அவள் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கலாம், ஐ மீன் நம்ம ரெண்டு பேர் பண்ணி வச்சிருக்கோம்ல அது மாதிரி அவள் ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம மஹி பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் இங்கேயே இருக்கோம், நீங்கள் அங்கே போங்க, ஸோ உங்களுக்கு அங்கே போனவே எல்லாமே கிளியராகவே தெரிஞ்சிடும், நாங்கள் இங்கேயே உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மஹி பதினா சொல்லிடுறாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம கோகன் வெஜிடா பதினா ஓகே ஒரு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம கோகன் வெஜிடா அங்கே கிளம்புறாங்க. தொடர்ந்து நம்ம மஹி பதினா ஸோ நம்ம ஆயில் கிட்ட ஸோ நீ ஸ்பை வேலை பாரு அப்படிங்கிறாங்க, ஐ மீன் அங்கே என்ன நடக்குதுன்னு கண்காணிச்சு எனக்கு தகவல் சொல்லு அப்படின்ட்டு ஸோ நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்பையாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எலக் அண்ட் கேஸ் ரெண்டு பேர் வராங்களா அவங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்ட்டு நம்ம மஹின் பதினா சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த பக்கம் ஸோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானோலாவோட பிளான்ட்டை நோக்கி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எலக் அண்ட் நம்ம கேஸ் ரெண்டு பேரும் வந்துருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 years அப்புறம் இப்போ தான் வரேன்ட்டு நம்ம எலக் சொல்லும்போது, ஸோ முன்னே இந்த பிளான்ட்டில் என்னுடைய மெமரிஸ் அந்தளவுக்கு ஒன்று செட் ஆகலை, கொஞ்சம் பேட் மெமரிஸாக தான் இருக்குன்ட்டு ஸோ நம்ம கேஸ் சொல்லும்போது, பட் இந்த டைம் அப்படி நடக்காது, இந்த டைம் உண்மையிலே நீ ரொம்ப மாறியிருக்க, இந்த டைம் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் கேஸ் அப்படின்ட்டு நம்ம எலக்கு மதினா சொல்லிட்டு வராரு. தொடர்ந்து ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் வெஜிடா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த மவுண்டனை நோக்கி போயிட்டுருக்குங்க. ஸோ போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழிவுங்கிற ஏற்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் சிவிலைசேஷன் ஐ மீன் ரீபில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சம்திங் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது சடனாக அவங்களுக்கு எனர்ஜி பிளாஸ் வந்து அடிக்குதுங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா நம்ம கோக்கு கதம் கதம் ஆயிருப்பார். ஸோ எனர்ஜி பிளாஸ் பார்த்தீங்கன்னா சரமாரியாக நம்ம கோகன் வெஜிடா பார்த்தீங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெறித்தனமாக தாக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு பிளாஸ்ட் வருது, விட்டு நம்மளை போட்டு தள்ளி மாட்டுக்கிட்டு நம்ம கோகு சொல்லும்போது நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அவனை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா டக்குனு சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறிடுறாங்க. ஸோ வெஜிடா சூப்பர் சைன் ஃபார்முக்கு மாறினே அந்த பிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி இது ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் எப்போ வேணாலும் திரும்ப வரலான்ட்டு நம்ம வெஜிடா சொல்லும்போது நம்ம கோக்கு எந்த ஒரு ஃபார்மேஷன் எடுக்கல, அவர் ஜஸ்ட் பேஸ் ஃபார்ம்லேயே இருக்காரு, ஐ மீன் பேஸ் ஃபார்ம்ல அல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாரு. திரும்ப அந்த பிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் வெஜிடா நோக்கி வரும்போது இந்த பக்கம் வெஜிடா சூப்பர் சைன் ஃபார்ம்ல இருக்காருங்க. சும சர்வீஸ் சரன் போறாரு அண்ட் நம்ம கோகு சாதனம்ல. ஸோ பேஸ் அல்ட்ரானஸ்டிக்னால சும அவரும் எல்லா பிளாஸ்டிக் டாச் பண்ணி போறாருங்க, அது கண்ணு மூடிட்டு போறாரு தக்கலி வேற லெவல் தான். ஸோ தொடர்ந்து அப்படியே நம்ம கோகன் வெஜிடா தரையிறங்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, ஏன்னா யாரும் இல்லை, இங்கிருந்து என்ன அதிகப்படியான பிளாஸ்ட் வந்துச்சு நம்மளே போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கோகன் வெஜிடா பேசிட்டு போது சார் நான் உங்களுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பிளாஸ்ட் விழுதுங்க. ஸோ அந்த எனர்ஜி பிளாஸ்ட் ஜஸ்ட் மஸ்ட் இல்லைன்னா வெஜிடா மாட்டிருப்பாரு. ஸோ வெஜிடா பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடாரு. தொடர்ந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு மேலே இருக்கா அப்படின்ட்டு நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே ஸோ அந்த பிளாஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப மேலே போய் பார்க்குறாங்க. ஸோ மேலே போய் பார்க்கும்போது மேலேயும் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, பட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா சரமாரியே நம்ம கோகன் வெஜிடாவை பார்த்தீங்கன்னா தாக்குது. ஸோ எல்லா எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாச் பண்ணிட்டாங்க. நம்ம வெஜிடா கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா இவன் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்கா, நம்ம எதுவும் பண்ணி ஆகணும்ட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறாரு, பட் சடனாக அவருக்கு பின்னாடி வந்து ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அடிக்குதுங்க. ஸோ நம்ம கோகு மிகப்பெரிய ஷாக்கிங் ஏற்படுது, அப்படியே கீழே தலையில் வந்து மயக்க நிலைக்க போயிடாரு, அந்தளவுக்கு ஒரு ஹெவியான பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சிடுது. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா அவனுடைய விஷுவல் பாயிண்ட்லேயே ஐ மீன் அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கானு அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி வேறு வழியில் நம்ம சென்ஸ்மீன் பயன்படுத்தி தான் வந்துட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸ்மீன் எடுத்து நம்ம கோகுட்டு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக சென்ஸ்மீனை பார்த்தீங்கன்னா வெஜிடா பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம யார் நம்மளுடைய இனிமே யாருன்னு தெரியல, நம்ம கண்ணிலே படல, பட் அதுக்குள்ளே கோகுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சென்ஸ்மீன் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல மாதிரி வச்சுட்டு வெஜிடா பார்த்தீங்கன்னா கடுப்பிலே பார்த்தீங்கன்னா கோகுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ்மீன் கொடுக்குறாரு. கோகு பார்த்தீங்கன்னா சென்ஸ்மீன் சாப்பிட்டு அப்படியே எந்திரிச்சிடறாரு. ஸோ சாரி வெஜிடா அப்படிங்கிறாரு. வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மேலே எந்திரி அந்த பிளாஸ்டிக் திரும்ப எப்போ வேணால் வரலாம், ஸோ உன்னுடைய அல்டர்னேட்டிக்கல் இப்போதைக்கு வேலைக்காகுது, அதை பர்ஃபெக்டாக நீ அப்புறம் பண்ணுவியோ மேம், இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா சொல்ல. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு சூப்பர் சைன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாறுறாருங்க. சூப்பர் சைன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடாரு. ஸோ ஜஸ்ட் எனர்ஜி பிளஸ் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆள் இல்லாத மாதிரி இருக்குது, சடனாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வேலை லெவல் வந்துச்சு. சடனாக அந்த பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானோலாவை தாண்டி போகுது. ஆக்சுவலாக கிரானோலா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம கோகன் வெஜிடாக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. உண்மையில் பார்த்துட்டு வியந்துடுறாங்க. ஸோ இது இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷனா இல்லை அதுக்கு மேலே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோகன் வெஜிடா ரெண்டு பேருமே வியந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த டெக்னிக் பேரால எனக்கு தெரியாது, இது என்னுடைய பவர்லாம் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் தானே இந்த ப்ரொபஞ்சத்தில் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர், ஸோ அதனால் பல சக்திகள் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு நம்ம
அக்ரானில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நான் வெஜிட அப்போது நீ தான் அந்த சக்தி வாய்ந்த வீரன் அப்படின்னு கேட்கும்போது நான் கிரானுலம் சீரியலன்ஸோட கடைசி மகன் நான் தான், நான் மட்டும்தான் உயிரோடு இருக்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிரானுல சொல்லும்போது ஸோ நம்ம கோகன் வெஜிட பார்த்தீங்கன்னா இந்த பேர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு நம்ம கோகு வெஜிடாட்டு கேட்கும்போது ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கு எது தெரியாத மாதிரி நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம கிரானுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், பட் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் சயின்ஸ் வந்துட்டு. ஸோ சயின்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா சரி எனக்கு கெடுப்பாரு. ஸோ எனவே நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்களா, சில பேர் சர்வே ஆகிருக்கீங்களா, நானே இதை எதிர்பார்க்கல அப்படின்ட்டு நம்ம கிரானுல சொல்லும்போது. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்போ நீ சயின்ஸை பழி வாங்கலான்ட்டு ஏதோ ஒன்று நினச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா கேட்க. ஸோ அதை பற்றி நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், இதுதான் உங்களுடைய கடைசி நாள், இதுக்கப்புறம் உங்களால் சர்வே ஆக முடியாது. நம்ம கிரானுல போனோம் அப்பயும் மேலே போய் ஒரு பவரை பயன்படுத்துறேங்க. அந்த பவர் உண்மையில வேற லெவல் மாசான ஒரு பவர் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம கோகன் வெஜிடா ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா ரெண்டு பேரும் போய் சேர்ந்துருப்பாங்க ஜஸ்ட் மிஸ். ஸோ நம்ம கோகு வெஜிடா இந்த மூவ் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சிமிலராக டெஸ்ட்ரக்ஷனோட பவர் தான் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா சொல்லும்போது மிகப்பெரிய ஷாக்கிங் ஏற்படுது ரெண்டு பேருக்கு. ஸோ நம்மளுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லும்போது ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சிருக்காரு. ஸோ நம்ம கிரானில் பார்த்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டீங்களா, உண்மையிலே பரவாயில்லப்பா, நான் எதிர்பார்த்ததோட நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரி அடுத்து நம்ம என்ன பண்ணல வெஜிடம், ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கேன், இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது. ஸோ நான் கூட சேர்ந்த அளவு ஃபைட் பண்ண மாட்டேன், நான் இங்கே வந்ததே ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் வந்தேன். ஸோ அதனால் நான் ஒன்றும் கூட டீம் ஒர்க்கெல்லாம் பண்ணல, வேணும்னா நீ போய் ஃபஸ்ட்டு சண்டை போட்டுக்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா சொல்லும்போது ஸோ நம்ம கோகுக்கு என்ன என்ன சொன்னேன் அப்படின்ட்டு ஆச்சரியமே போச்சு. ஆக்சுவலாக இந்த மாங்கா படிக்கும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ வெஜிடா என்றைக்குமே இப்படி சொல்ல மாட்டாருன்ட்டு, பட் உண்மையில் வெஜிடா இப்போது வேறு லெவலில் மாறிட்டார்ல. ஸோ அதனால் பிளான் பண்ணி அடிக்கோன்ட்டு இப்போ வெஜிடா திங்க் பண்ணுறாரு. ஸோ வீ செஞ்சில் ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க பதிலாம். ஸோ அதை நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கோகுவை ஃபைட் பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம கோகிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று நான் அடிச்சிட்டான்ல, அதுக்கு திருப்பி நீ அடிக்க வேண்டாமா, திருப்பி பதிலடி கொடுக்கணும்ல, அதனால் நீ போய் ஃபைட் பண்ணிட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண சொல்கிறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் கிரானில் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அங்கே பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஸோ நீங்கள் வரலைன்னா நான் மேலே வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்ம கிரானில் சொல்லும்போது ஓகே நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சரி வெஜிடா நான் போய் ஃபைட் பண்ணுறேன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா முதல்ல கிளம்புறங்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு கிரானில் ரெண்டு பேருமே நேரத நிற்கிறாங்க. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு நீ எங்கூட ஃபைட் பண்ண கிரானில் சொல்லும்போது உண்மையிலுமே நீங்கள் முட்டாளுக்கு தான், ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துமே எதுவும் பண்ண முடியாது, இதில் நீ தனியாக வந்து ஃபைட் பண்ணி என்னை அடிக்கலான்னு பார்க்குறியா, அது சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு நம்ம கிரானில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் ஸோ அந்த ஸ்பை வேலை பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுள் சரியாக பாட்டிருக்காரு. இந்த பக்கம் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஹோம் டவுன்ஸ் பார்த்தீங்களா நம்ம கிரானோலோட அந்த ஹோம் டவுன். ஸோ அந்த டவரில் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறாரு, அங்கேருந்து ஃபைட்டை பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறாரு. ஸோ நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இவனை எங்கேயோ பார்த்துருக்குன்னு, இவன் கொஞ்சம் மர்மமாக இருக்கானு, சம்திங் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது பக்கம் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும், அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோன்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு ஸோ அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்காரு. அண்ட் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சயின்ஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதை பற்றி கேட்குறாரு, ஏன் அது உன்னால் மாற முடியாது அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு நிறைய விஷயங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லும்போது ஸோ ஆமாம் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நம்ம கிரானில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி என்னால் மாற முடியாது, பட் என்னால் வேறு விதமாக சக்திகளை வெளிப்படுத்த முடியும், ஸோ என்னால் இப்போ வேறு விதமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும், நீ பாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சூப்பர் சென்ட் காட் ஃபார்முக்கு மாறாருங்க. சூப்பர் சென்ட் காட் ஃபார்முக்கு மாறினே ஸோ கிரானோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு இதுவும் தெரியல. ஸோ அந்த பவர் பார்த்தாலும் நம்ம கிரானோவில் பெருசாக சர்ப்ரைஸ் ஒன்றும் ஆகலாம். ஃபஸ்ட்டு கோல்டன் ஹேர் இருந்துச்சு, இப்போ என்ன ரெட் ஹேருக்கு மாயிச்சு அப்படின்ட்டு நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலைகிறாரு. ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் நான் என்னுடைய ட்ரைனிங்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்து என்கிட்ட நிறைய விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, இதில் அதில் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இது வந்து சூப்பர் சென்ட் காட்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம கோகு சொல்லும்போது ஸோ பரவாயில்ல உண்மையிலே நான் தான் பேருக்கேற்ற அந்த ஃபார்மேஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிரானோவில் பார்த்தீங்கன்னா சரி மோதி பார்த்தலாம் வா அப்படின்ட்டு நம்ம கிரானோவில் அண்ட் நம்ம கோகு ரெண்டு பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலுக்குங்க. ஆக்சுவலாக நம்ம கோகுவோட பார்த்தீங்கன்னா ஸோ டான்ஸ் பண்ண முடியல, கோ அந்த கிரானோவோட அந்த ஸ்பீடை ஸோ அந்த சென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்கலை வேற லெவலு இருக்குது. உண்மையில் கோகு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, இதே மாதிரி விட்டு நம்மளால் வேலைக்காகுதுன்ட்டு கோகு இப்போ தான் மாசான ஒரு திங்கிங்கு போகிறாரு. ஆக்சுவலாக சூப்பர் சென்ட் காட்ல அல்ட்ரானஸ்டிக்கை பயன்படுத்துறாரு தக்கலை வேற லெவலுங்க. ஸோ உண்மையில் மாசம் மரண மாசம் தான். ஸோ கோகு அல்ட்ரானஸ்டிக்கில் அந்த இது பண்ணும்போது கிரானோவில் அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியல, ஏன்னா அல்ட்ரானஸ்டிக் எப்படி இருந்தாலும் ஏஞ்சல்ஸோட போர் தானே. ஸோ அதனால் கிரானோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாச் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அது போக இந்த பக்கம் வெஜிடா அல்ட்ரானஸ்டிக்கை பயன்படுத்துகிறான்னா பரவாயில்லையே. ஸோ இப்போ சூப்பர் சென்ட் ஃபார்மிலியில் இது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டானே உண்மையிலே நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டுருக்காரு. அதை தொடர்ந்து இந்த பக்கம் கிரானோவில் நம்ம கோகு சண்டை போடும்போது ஆக்சுவலாக கிரானோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் அந்த ஃபிங்கர் கன் டெக்னிக் பயன்படுத்துவாருங்க. ஆக்சுவலி இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கொஜிடா நம்ம ப்ரோலி மேலே பயன்படுத்துவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வந்துச்சு. உண்மையில் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸோ சேம் சிமிலராக இருந்துச்சு. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது
டக்குன்னு நம்ம கிரானலா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அடிச்சிடறாரு. ஸோ நம்ம கிரானலாவோட அந்த அடியில் கோகு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஆக்சுவலாக கோகுவோட அந்த வீக்கஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிடறாரு. ஸோ வெஜிடாவே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாருங்க. ஸோ வெஜிடா ஈவன் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்து செம்ம ஷாக்கிங் ஆகுறாங்க. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ டார்கெட் செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவனுடைய வீக்னஸ்லேயே திரும்பி அடிச்சிட்டானே, இது எப்படி அவன் எப்படி இந்த அளவுக்கு சீக்கிரமாக லேர்ன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம கிரானோட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோகு இப்போ அல்ட்ரன்ஸுக்குள்ள ஃபைட் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக உன்னுடைய ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. உன்னுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ உன்னுடைய பிரெயின் கேட்காமையாக ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆச்சு, உண்மையில நல்லா வேணுச்சு அப்படின்ட்டு நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா பாராட்டுறாரு. ஆக்சுவலாக கிரானோல அந்தளவுக்கு ஷார்ப்பாக பார்த்துருக்காரு. ஸோ இதையெல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஃபைட் பண்ண போது நான் எல்லாத்தையும் பார்த்தேன், அதே மாதிரி உன்னுடைய வீக்னஸ் பாயிண்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அண்ட் அது போக ஸோ நீ ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீ டாச் பண்ணிட்டு இருந்தில்ல, அப்போ உன்னுடைய பிளட் ப்ரெஷரையுமே அண்ட் மசில்ஸோட மூவ்மெண்ட்டுமே ஸோ எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நான் ஸ்ட்ரக் அவுட் பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா புள்ளி வரவும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் எப்படினால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்கும்போது ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவருடைய ரைட் ஐ பற்றி சொல்கிறாருங்க. அந்த ரைட் ஐ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஷார்ப்பான ஐன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவரால் ஷார்ப்பாக நோட் பண்ண முடியும்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம வெஜிடா பார்த்தினா லைட்டு திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஷார்ப்பான ஐயா, இதை ஃபெமிலியராக நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே ஸோ அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறாருங்க. ஐ மீன் வியூ பண்ணி பார்க்குறாரு. ஸோ சம்திங் இன்னமும் இருக்குன்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா அப்படியே தேடி பார்க்குறாரு. அண்ட் இந்த பக்கம் ஒரு நம்ம கிரானோட பார்த்தினா ஆக்சுவலாக என்னுடைய கண்களில் ஸோ அதை மட்டும்தான் பார்க்க முடியுது கிடையாது, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவரையும் என்னால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக உங்ககிட்ட நிறைய விதமான பவர்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதில் நீ மறைச்சி வச்சிருக்க. ஸோ நான் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ நீ சொல்கிறது சரிதான், எனக்குள்ளேயும் நிறைய விதமான பவர் இருக்குது, ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரி அதையெல்லாம் எதுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கேன், உடனடியாக வெளிப்படுத்து, எனக்கு அதிகப்படியான டைம் கிடையாது. ஆக்சுவலாக உன்னை முடிச்சுட்டு ஸோ இன்னொருத்த உயிரோடு இருக்கேன், அவனுடைய சாப்டரையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ ஃப்ரீஸாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு நான் போகணும். ஸோ அங்கே போய் என்னுடைய பழியை நான் தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானலாக சொல்கிறாரு. ஸோ ஃப்ரீஸாவோட லொக்கேஷன் அப்படின்னு நம்ம கோகு பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாகவே கேட்குறாரு. நீ என்ன பேசுகிற, எனக்கு எது புரியல அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு சொல்லும்போது ஸோ நம்ம கிரானலில் பார்த்தோம் என்கிட்ட விளையாடாத, ஸோ என்னுடைய லைஃபை நான் சாக்ரிஃபை பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பழி வாங்குறதுக்காக, ஐ மீன் ரிவெஞ்சுக்காக, அதனால் என்ன முட்டாளாக்கு பார்க்காது, எனக்கு அதிகப்படியான டைம் கிடையாது, ஸோ அதனால் இப்போவே நான் முடிச்சிடறேன், எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு நம்ம கிரானோல சொல்கிறாரு. நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பழி வாங்க போறியா, என்ன பேசுகிறேன் எனக்கு புரியல, அப்போது நாங்கள் நினச்ச மாதிரி நீ ஒரு கெட்டவனால் கிடையாது நல்லவன் தானே அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, பட் நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா பொறுமையெல்லாம் வாய முடி சைன், ஸோ நான் உன்னை பழி வாங்க போகிறேன், உன்னுடைய கிரைம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ சேர்த்து வச்சு அனுபவிக்கிறேன், ஸோ சீரியல் சென்ஸுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கான வெகுமதியும் நான் தரேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா போரப் பண்ணுறாருங்க. ஸோ செம்ம மாசுங்க வேற லெவலில் போரப் பண்ணுறாரு. நம்ம கோகு பார்த்துட்டு வியந்துட்டாரு. கிரானோலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீயை வந்து பூஸ்ட் பண்ண முடியும்ட்டு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம் ஆச்சு. ஆனால் நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸோ இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த வீரன் நான் மட்டும்தான்ட்டு ஸோ உங்களுடைய இனத்து மக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா நான் சர்பாஸ் பண்ணி காட்டியிருக்கேன், ஸோ சிங்கிள் வேலை எவனுமே என்னுடைய பக்கத்தில் நிற்க முடியாது அப்படின்னு நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபை, நீ எந்தளவுக்கு கடுப்பாக இருக்கீனா ஸோ உன்னை அமைதிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க மாட்டேருக்கு, ஸோ அதனால் உன்னுடைய வழியிலேயே வந்து நான் உன்னை அமைதிப்படுத்த காட்டுறேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணுறாங்க. ஐ மீன் சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கு மாறாரு. சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மை பார்த்தோன்னே ஸோ நம்ம கிரானோல என்னடா ப்ளூ ஹேருக்கு மாறிட்டி அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக இதை நாங்கள் சூப்பர் சைன் ப்ளூன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம கிரானோல பார்த்தோம் அதுக்கு நீ என்ன பேர் வேணும் வச்சுக்கோ, பட் இப்போதைக்கு என் கூட ஃபைட் பண்ணு, ஸோ நான் ஆல்ரெடி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம கிரானோல பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஓகே செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய சூப்பர் சைன் ப்ளூ பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அண்டு அந்த சண்டையோட வேவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்ரியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேவ் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா என்னடா இருக்குதாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த பக்கம் நம்ம கிரானோல ஆண்டு நம்ம கோகு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஏதோ ஒரு க்ளூ கிடைக்க மாட்டேன். ஸோ அதை தேடிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு க்ளூ கிடைக்குது. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ யாருன்னு எனக்கு தெரிய மாட்டிருக்கு அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கோட கால் தடம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் கிரேட் ஏப்ஸ் இருக்கும் போதுலாம் ஸோ அந்த கால் மேலே பார்த்தீங்கன்னா நின்றுருக்காருங்க. ஸோ வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அடுத்தது என்ன எனக்குன்ட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.